அறிவு வந்து எவ்வளவு தூரம் நம்ம அடுத்தவங்களுக்கு கடத்துறோமோ அது நம்ம மொழியில. இப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, அதுக்கான வளங்கள் வந்து குறையவே இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு 4000 வருஷமாக ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்குது நமக்கு, 4000 வருஷம் அறிவு சார்ந்த எழுத்து சார்ந்த ஒரு பாரம்பரியம், கல்வி சார்ந்த ஒரு பாரம்பரியம். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் வந்து அந்த அறிவு வந்து தொடர்ச்சியாக கடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னா மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம திருப்தி பண்ணிக்கலாம். ஆனால் யாரோட ஒப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பீகார் மாதிரி ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு சாதாரண மாநிலத்தோட நம்ம ஒப்பிட்டு நிச்சயமாக தமிழ் வந்து தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கு. ஆனால் அந்த மாதிரி பெருமைகள்னால வந்து என்ன பெரிய நம்மளுக்கு அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை வந்து விட்டு போகாத மாதிரி சங்க இலக்கியத்திலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இயற்கையோட நமக்கு நெருக்கமான ஒரு துணை இருக்கு. நம்ம பண்பாடே வந்து இயற்கையோட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு காலங்காலமாக. ஆனால் நம்ம எப்படி வந்து கடந்த ஒரு 200-300 வருஷங்களில் இயற்கையிலேருந்து பெரிய அளவுக்கு விலகிட்டோம். ஆனால் இந்த நிகழ்வு வந்து என்னென்னா அதுலேருந்து எல்லா வகையிலையும் மாறுபட்டு பொதுவாக வந்து சூழலியல் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு லைவ் லேப். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பரிசோதனை கூடும். வழக்கமாக வந்து லேப் அறிவியல் ஆராய்ச்சி பரிசோதனை கூடம்னா அங்கே வெறும் பிப்பட் யூனிட் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணுவோம், அதுதான் சயின்ஸ்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம உட்பட எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் உயிருள்ள காரி இது வந்து பரிசோதனை கூடம் வந்து இதுதான். இங்கே குழந்தைங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, ஒரு இலையையோ இல்லை ஒரு காயையோ எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கே இருக்கிற தண்ணியில் வந்து கல்லை போட்டு எப்படி விளையாடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாருமே பறவை கவனிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10-15 வகையான பறவைகள் நம்ம வந்து எல்லா பறவைகளையும் நிச்சயமாக நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இங்கே இன்றைக்கி நம்மளை கடந்து போன எல்லா பறவைகளையும் நம்ம எல்லோரும் பார்த்துருக்க மாட்டோம் நிச்சயமாக. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அப்புறம் இந்த ஏற்கனவே கிருஷ்ணராஜன் சொன்னார்ன்னு நினைக்கிறேன், ஃபேன் இல்லை, லைட் இல்லை, சேர் இல்லை, மின்சார பயன்பாடே இல்லாமல் நம்ம எப்பயாவது இந்த மாதிரி பழகணும். நம்ம எல்லா வசதிகளோடையும் தான் எல்லா நேரமும் இருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கிறது ஒன்றும் ரொம்ப மோசமாகலாம் இல்லை, நமக்கு ரொம்ப சிக்கலாகவும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் தருது. நிறைய விஷயங்கள் நான் ஒரு தலைப்பும் சொன்னேன், அது வந்து ரொம்ப நான் பேச ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வந்து ஒரு தொடர்பை இழந்துட்டோம். என்னுடைய புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு கல்வி புலம் சார்ந்த ஒரு ஆள் கிடையாது, ஒரு அகாடமிக் ரிசர்ச்சர் கிடையாது, ஒயில்ட் லைஃப் ரிசர்ச்சரும் கிடையாது. எனக்கு வந்து நான் எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வந்து நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், அந்த விஷயங்களை என்னோடய வச்சுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதை வந்து நம்மளுடைய மொழியில் இன்னமும் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய வசதியோ இல்லை வந்து ஒரு இதுவோ இருக்குது, பழக்கமோ இருக்குது. தாய்மொழியில் வந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்னொன்று ஒரு என்னோடய மொழியில் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்னால் வந்து தீரியமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும். படிக்கிறவங்களும் வந்து அவங்களுடைய மொழியில் படிக்கும் பொழுது எதை வந்து ஒருத்தர் வந்து சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக வந்து அது அந்த அடிப்படையில் வந்து நான் எழுதிய எல்லா புத்தகங்களுமே வந்து திடீர்னு வந்து அது கிலோ எடுத்தால் மெகா எடுத்தானா டக்குன்னு எனக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா நான் வந்து அதை ஆராய்ச்சிலாம் பண்ணலை. அந்த அறிவியலில் ஏற்கனவே வந்து உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் நடைபெற்றுருக்கு, நம்ம ஊர்லேயும் நிறையா ஆராய்ச்சிகள் நடைபெற்றுருக்கு. அந்த ஆராய்ச்சிகளை வந்து ஒரு அறிமுகப்படுத்தக்கூடியவை தான் என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே. அது எந்த புத்தகமாக எடுத்துக்கலாம், அது வாவு பறவையாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து காலநிலை மாற்றம், எந்த ஒரு புத்தகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை பற்றின அடிப்படையான ஒரு ஒரு அறிமுகத்தையும் அதை வந்து அறிவியல் பூர்வமாக. இப்போ நிறையா நேரம் என்ன சுற்றுச்சூழல் சார்ந்து இல்லை மற்ற இயற்கை சார்ந்து பேசும்போது ஒருவித ரொமான்டிசைஸ் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. குழந்தைங்களை இயற்கையை சுற்றுச்சூழலை எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, குழந்தைங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயமுமே அவங்க வந்து கரெக்டாக தான் வந்து செய்வாங்க, இந்த மாதிரி வந்து
அவங்களுடைய இயல்புலேருந்து மாறி அதை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நேரடியாக அதை அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்காம அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு ஒரு கனவு மாதிரி ஒரு நிலையில் உயர்த்தி மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு விஷயம்னா அதில் பிரச்சனையும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம எப்படி அதை அறிவுபூர்வமாக நம்ம அதை புரிஞ்சுக்கிறது, அதில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து களைஞ்சு எப்படி சரியான பாதையை நோக்கி நம்ம கொண்டு போகிறது, அது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் வந்து அது சாத்தியம். சுற்றுச்சூழல், இயற்கை பாதுகாப்பு எல்லாமே வந்து நான் வந்து பிளாஸ்டிக் பாக்கெட் பயன்படுத்தலை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பாக்கெட் பயன்பாடும் குறைஞ்சிடாது. நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா உலகத்தில் எல்லாமே வந்து நல்லா மாறிடாது. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான ஆட்களில் அந்த திசையை நோக்கி நம்ம திருப்புறோம், அதில் நம்ம எந்த அளவுக்கு பங்களிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறையா வந்து இப்போ என்னென்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசினாலும் சரி, மற்ற விஷயங்களை பற்றி பேசினாலும் சரி, அப்படி பேசும் பொழுது தனி நபராக நீங்கள் நிறைய மாற்றங்களை முன்னேறுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தனிநபர் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம், ஆனால் அந்த தனிநபர் மாற்றங்கள் மட்டுமே உலகத்தை காப்பாற்றிடாது. நம்ம அந்த புரிதல் வந்து நம்ம கரெக்டாக இப்போ வந்து 800 கோடி இருக்கும் மக்கள் தொகை, இதில் ஒரு 50 கோடி 100 கோடி மட்டும் இயற்கை பாதுகாப்பு புரிதலோடு செயல்பட்டால் மீது 700 கோடி பேர் இயற்கையை வந்து சீலிச்சுட்டே இருப்பாங்கன்னா நிச்சயமாக பூமியை வந்து காப்பாற்ற முடியாது. அந்த இயற்கையை காப்பாற்றுற நிலத்தில் 100 கோடி பேரும் சேர்ந்து அந்த 700 கோடி பேரோட போய் சேர வேண்டியதுதான். ஸோ நம்மளுடைய புரிதலும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகளும் சரி, இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறத இன்னும் பரவலாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தைங்கள்ட்ட குழந்தைங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே வந்து இதுவாக இருக்குது. நான் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி பேசின குழந்தைங்களும் சரி, பெரியவங்க வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு என்ன தப்பு செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி எதிர்வினையாக முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த தப்பை செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது, நமக்கு வந்து அதை பகுத்தறிகிற ஒரு தன்மை வந்து அந்த மாதிரி ஒரு வசதியும் சேர்த்து கொடுத்துருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டை கீழே போடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல எழுதி போட்டுருந்துச்சுன்னா ஒரு குழந்தை வந்து எந்த காலத்துலேயுமே அந்த இடத்துல போடுறதே இல்லை. படிக்க தெரிஞ்ச ஒரு குழந்தை அந்த இடத்துல போடுறதே இல்லை. அம்மா அப்பா போட்டாலும் சொல்லிக்கிறேன், இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ ஏன் இங்கே போடுற அப்படின்னு அந்த கேள்வியை கேட்குது அந்த குழந்தை. ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்க தெரியும், குழந்தைங்களோட நிறையா விஷயம் நமக்கு தெரியும், அங்கே எழுதி போட்டிருக்கிறதும் ஏன்னு தெரியும், ஆனாலும் நிறையா பெரியவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ குழந்தைங்கள்டேருந்து நம்ம நிறையா விஷயம் வந்து கற்றுக்கலாம் சின்ன வயசில். அதனால் வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட நிறையா விஷயம் எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச இந்த சூழலியல் விஷயங்களை, இயற்கை பாதுகாப்பை நம்மளோட மட்டுமே வச்சுக்கிறதுனால பெரிய வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை இன்னும் எவ்வளவு அதிகமான மக்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அதை வந்து கொண்டு செல்லணும். அதை தாண்டி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு ஏற்கனவே வந்து நம்மளோட அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகளே இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே மாத வருமானம் கொண்டவங்க வந்து 10% மட்டும்தான். இது வந்து இப்போ சமீபத்தில் கரோனாக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு. மாத சம்பளம் 25,000 மேலே இருக்கிறது வந்து இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை, அதில் வந்து வெறும் 10% மட்டும்தான் 25,000 ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்கிறாங்க. மீதி 90% பேர் வந்து அந்த 25,000 மாத சம்பளத்தையும் இன்னும் தொடலை. அவங்க வந்து நிச்சயமாக இயற்கையை சீர்கெடுக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க அந்த சீர்கெடுக்கிறதுக்கான பணமோ வசதியோ அவங்க கையில் இல்லை முதல்ல. ஆனால் அவங்களோட பேரை சொல்லி மேல்தட்டு வர்க்கமும் நடுத்தர வர்க்கமும் அதிகமாக வந்து இயற்கையை நம்ம சீரழிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா நம்மளுடைய பொறுப்பு வந்து பல மடங்கு வந்து அதிகமாகுது. நம்ம தான் வந்து இதில் முன்கை எடுத்து இயற்கையை பாதுகாக்கிறதுலையும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுலையும் மிக அதிகமாக வந்து பங்கு செலுத்த வேண்டியது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது கண்ண முடிவு செய்ய முடியாது. நம்ம வந்து இயற்கையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற பூச்சிகளையோ தாவரங்களையோ பறவைகளையோ முதல்ல நம்ம பார்த்து அறிவியல் பூர்வமாக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஏன் அது வந்து இயற்கையில் என்ன பங்கை செலுத்துது, ஏன் வந்து அந்த பூச்சி வந்து இந்த இயற்கையில் முக்கியம், நம்ம வந்து அது அழியாமல் இருக்கிறதுக்கோ இல்லை அது தொடர்ந்து அதே அளவில் இருக்கிறதுக்கோ நம்ம என்ன பங்களிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டங்கள், புத்தகங்கள், எழுத்து பேச்சு எல்லாமே நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகள். இப்போ வந்து சைக்கிள்லேயே வந்து ஒருத்தர் வந்து வராரு, ஒருத்தங்க வந்து பனைமரம் நடுறீங்க, இந்த செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் இது வந்து இந்த அளவு வந்து
வந்து இதை வலியுறுத்தி சொல்லலாம். இந்த சுற்றுச்சூழல் அக்கறை, நவீன சுற்றுச்சூழல் அக்கறை அப்படிங்கிறது வந்து 1972 ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனோட தலைநகர் ஸ்டாக்ஹோமில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் வந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் சேர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு முதல்ல வந்து பல்வேறு நாடுகள் வந்து கூடி பேசுது. அதில் இந்தியாவிலேருந்து இந்திரா காந்தி வந்து கலந்துக்கிறாங்க. ஸ்வீடனோட பிரதமருக்கு அடுத்தபடியாக பிரதமர் பதவியில் இருந்து கலந்துக்கிட்ட வந்து இந்திரா காந்தி. அங்கேருந்து நிறைய விஷயங்கள் 72 50 நம்ம கடந்துட்டோம். ஆனால் 72 இந்த பூமி எவ்வளோ வளமாக இருந்ததோ அதுலேருந்து பல மடங்கு வந்து நம்ம இழந்துட்டோம். மக்கள் தொகை வந்து 2 ஆகியிருக்கு 1972. அதே நேரத்தில் வந்து நம்ம இயற்கையிலேருந்து நுகர்றது வந்து 5 மாற்றம் வந்து எந்த மாதிரியான ஆபத்துகளை விளைவிக்குது, இது எல்லாமே வந்து மற்ற நண்பர்கள் வந்து பேசினாங்க. ஸோ இந்த செய்திகள் எல்லாமே நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து கட்டமைச்சிக்கணும். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆனால் நம்மளை ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வரக்கூடிய இயற்கை பேரிடர்கள் அது வந்து ஒரே நாளில் இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊட்டியில் தான் நினைக்கிறேன் ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 1 ஏதோ ஒரு சீசனில் முழுக்க பெய்ய வேண்டிய மழை வந்து இது எல்லாமே வந்து இப்போ அதிகரிக்கிறது. கேரளாவில் வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிலச்சரிவோ வெள்ளமோ வந்து நடந்துட்டு தமிழகத்தோட கரையோர பகுதிகளிலையும் கடற்கரையோர பகுதிகளிலையும் தொடர்ந்து வந்து வெள்ளம் புயல் அப்படிங்கிறது வந்து தாறுமாறாக ஆகிடுச்சு. கடல்லேருந்து வரக்கூடிய புயல் வந்து புயலோட எண்ணிக்கை வீரியம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவுகள் தான். இந்த விளைவுகள் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்கனவே போயிடுச்சு. அதனால நம்ம எல்லாருமே நம்மளுடைய இந்த செயல்பாடுகள் அக்கறையான செயல்பாடுகளை